உங்கள் தீபிகா, வெல்கம் டு விருந்தி சேனலுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் குருமா செய்ய போகிறாங்க. சாஹி மட்டன் குருமா. சில விஷயங்கள் பார்த்த உடனே இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம மனசில் நினைப்போம். ஆனால் அதை வந்து இது தப்புன்னு சொல்லிவிடுங்க. இந்த குருமா பார்த்தா அவந்தளவுக்கு ரிச்னஸ் தெரியாது, ஆனால் அதனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதுங்க, திருப்பி திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ரிச்சான ஒரு குருமா தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம், சாஹி மட்டன் குருமா. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சாஹி மட்டன் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 400 கிராம், பெரிய வெங்காயம் 3, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், முந்திரி பருப்பு 10, கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப், உப்பு தேவையான அளவு. ஆஹி மட்டன் குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருங்க. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நான் இந்த சைடில் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி நம்ம கடைசியாக சேர்த்துக்கணும். அதுக்கு இப்போ ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் 400 கிராம் அளவுக்கு நான் மட்டன் சேர்த்துக்கிறேங்க. இந்த மட்டனை இந்த வெங்காயத்தோடு கலந்து இப்போ வந்து கலக்கும் போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனை ஒரு 3 நிமிஷம் நான் வந்து வதக்கினேன் ஹை ஃப்ளேமில். அப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லேருந்தே நமக்கு வந்து தண்ணி வெளியில் வந்திருக்கு. இப்போ அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் தயிரோடையே மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லாத்த இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ அதை நம்ம மூடி போட்டு மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா வேக விடணுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து மட்டன் வெந்திருக்க அளவு போதுமானு பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதே மாதிரியே நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதை கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் எலும்பு இல்லாத மட்டன்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எலும்போட மட்டன் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அப்போ வந்து குக்கரில் மாற்றி விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா எலும்பு வந்து மூடி போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் குக்கரில் போட்டு வேக வைக்கிறது. இது 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கலந்துட்டேன். கலந்ததுக்கப்புறம் நான் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கேங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான், நம்மளோட சாஹி மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பர் டேஸ்டான சாஹி மட்டன் குருமா செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.